ராதா ரத்தம் தான் ஆள் விழுங்கும் அதிசயம். பொன்மானை தேடி பாப்பா போட்ட தாப்பாள் ஜகஜகா சாமியாரின் சரத்த சல்லாப்பங்கள் சரசு தொழதொழாவென்று நைட் கவுனை போட்டுக்கொண்டு சாமியார் உறவுக்காக கட்டிலில் காத்து கொண்டிருந்தாள். சாமியார் மெதுவாக எட்டி பார்த்தார். அறையில் யார் இல்லை என்று தெரிஞ்சதும் சாமியார் சந்தோஷமாக மெதுவாக மெதுவாக உள்ளே நுழைந்தார். சாமியார் மெல்ல மெல்லமா சரசு இருக்கிடத்துக்கு வந்தார். வந்து என்ன பண்ணார்? சரசு சாமியாரை கண்டதும் சந்தோஷத்துடன் ஏன் இவ்வளவு லேட்டு என்று கேட்டுக்கொண்டே கட்டி அணைத்துக் கொண்டாள். மங்கிர வெளிச்சத்தில் சரசு தேவதையாக தோன்றினாள். அது சரி, சாமியார் ஏற்று பாதிக்கிறான். சாமியார் அவளை கட்டி அணைத்து முகத்தோட முகம் இணைத்து முத்தம் கொடுத்தவாறே அவளை கட்டிலில் தள்ளினார். நீ சீக்கிரத்துல எல்லா வேலையும் கத்துக்கிட்ட. என்னது, நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ பதிலே பேச மாட்டேன். எங்க போயிட்ட? எங்க ஆள காணோம்? என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன இதெல்லாம்? அதெல்லாம் கல்யாணம் அறுத்துட்டு இருக்க. பாத்தியா, ஒரு நெல் கூட சிந்தாம அறுத்து இருக்க. இப்படி அறுத்தா பொழுது விடிஞ்சிரும். இது பாரு, இப்படி அறுக்கணும். நெல் எல்லாம் சிந்து போயிடும். உங்க அப்பா ஒரு சத்தாப்போ எங்க அப்பா ஒரு சத்துதானே போவோம். பரவாயில்லையா? பரவாயில்ல. இது அப்பா ஒரு சந்திர கூடாது. இப்ப பாரு, அழகி அழகி இங்க வாமா. இத வந்துட்டேங்க. இந்தா உன் பேர் என்ன? அழகியா? என்னதான கூப்பிட்டாங்க? இந்த ஊர்ல யார கூப்பிடுறாங்களோ எது கூப்பிடுறாங்களோ ஒண்ணு புரியலமா. மண்டையெல்லாம் குழம்பு போயிருக்கு. சரி சரி, இத புடி, பால கறந்துரு. நான் பால் கறக்குறதா? இத கறக்குறதுக்கு இருக்கிறது நமக்கு தெரியாது. விளையாடுறியா? அதனைக்கு
கோமாதா எங்கள் புலமாதா. ஐயோ ஒன்னும் இல்ல, சும்மா ஜாலியா தள்ளி விட்டுருச்சு. இங்க விழுந்து கிடக்குற எனக்கு தெரியாதா? அடி பலமா பட்டுடுச்சா? கொஞ்சம் பலமா தான். இப்ப ரொம்ப வலிக்குதா? ராமையா, இதுதானா நீ சொன்ன டூரிங் சினிமா தியேட்டர்? ஆமாமா. இதெல்லாம் நீங்க எங்க பாத்துக்க போறீங்க? வேடிக்கையா இருக்க. இதெல்லாம் சினிமா பார்த்தா நல்லா இருக்குமா? நல்லாவே இருக்கும். ஆனா திடீர் திடீர்னு சவுண்ட் நின்னு போயிடும், அப்ப அப்ப கருப்பு கருப்பா வந்து போகும். கதையை நம்ம தான் யோசிக்கணும். நீங்க படம் பார்த்த தியேட்டர்லாம் ஒரு தடவை தான் இன்டர்வல் விடுவாங்க, இங்க அஞ்சாறு தடவை இன்டர்வல் விடுவாங்க. பல விஷயங்களுக்கு வசதியா இருக்கும். நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த படம் எல்லாம் பாக்கணும்னா இங்கதான் பாக்க முடியும். அப்படியா? நான் பழைய படமே பார்த்ததே இல்லையே, இப்ப பாக்கலாமா? ஐயோ, மணி நாளாயிடுச்சே, மேட்ரிஷா பாதிக்கு மேல ஓடி இருக்குமே. அதனால என்னையா, நீ போய் நான் வந்திருக்கேன்னு சொல்லி படத்தை முதல்ல இருந்து போட சொல்லு. என்னடா ரொம்ப போச்சு, காக்காட்டி விடுவா போறீங்க? கேட்டு பாப்போம். அது எப்படி படத்தை பாடல நிறுத்த முடியும்? வேணா 6 மணிக்கு வாங்க, அடுத்த ஆட்டம் பார்க்கலாம். யோ, அந்த பொண்ணு கோணா உனக்கு தெரியும் இல்ல? ஏன் தெரியாது? என் சித்தப்பம்மா வந்தா மொட்டை அடிச்சுட்டு அந்த பொண்ணு வீட்டு வாசல நிக்கிறானே. தெரியுது இல்ல? ஓடிக்கிட்டு இருக்கிற படத்தை நிப்பாட்டிட்டு முதல்ல இருந்து போட்டுரு. இன்னைக்கு நீ முடியாதுன்னு சொன்ன ஒழிஞ்ச. உள்ள படம் பாக்குற ஜனங்களுக்கு நான் என்னையா பதில் சொல்றது? நாளைக்கு 20 ரூபாய் தரேன், நாளைக்கு வந்து பாத்துங்கடா. நான் ஓடிக்க மாட்டானுங்களா? நீ போய் படத்தை நிப்பாட்டு, மத்தது நான் பாத்துக்கிறேன். டப்பும் மன்னிச்சிருங்க, நாளைக்கு 2 படமா பார்க்கலாம். அவாடி, எல்லாரும் போயிட்டாங்க. அம்மா, நீங்க உள்ள போங்க. ஏன் என் படம் பாதியில நிறுத்திட்ட? நீ ஒருத்தன் பாக்கியா? இந்த 20 ரூபாய் வாங்கிக்கிட்டு கேக்குறது பதில் சொல்லுயா, படம் ஏன் பாதியில நிறுத்திட்ட? எங்க அம்மா முதல்ல இருந்து படம் பாக்கணும்னு சொன்னாங்க. 20க்கு 30 ரூபாய் வாங்கிட்டு போவியா? நீ கவனியா, என் மேனேஜர் டிக்கெட் வாங்கிருக்கோம் தெரியும் இல்ல, போலீஸ் தெரியும் இல்ல, கேஸ் தெரியும் இல்ல, என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் ஆக்ட் தெரியும் இல்ல, காம்பவுண்ட் டாக்ஸ் தெரியும் இல்ல. உனக்கு இதெல்லாம் கூட தெரியுமா கண்ணா? வேணும்னு படத்தை நீ முதல்ல இருந்தே பாரு. முடியாதியா? நான் பார்த்த இடத்துல பார்த்தாதான் படமே புரியும். மரியாதையா விட்ட இடத்துல இருந்து படம் போட சொல்லு. கண்ணா, தயவு செய்து வம்பு பண்ண. நாளைக்கு வா, உனக்கு போக்கிரி ராஜா படமே போட்டு காட்டுறேன். போக்கிரி ராஜா எனக்கு? யோ, இத பாரியா, என்கிட்ட வீண் வம்பு வச்சுக்காத. நான் யார் தெரியும்ல? நீ அள்ளி ராணியா இருந்தாலும் எனக்கு என்ன? என்னடா சொன்ன? ஏய், ஆடா உடான பல்லெல்லாம் கழுவிடும். என்ன பண்ற? கவனிக்க வேண்டிய இடத்துல கவனிக்கிறேன். ஆ, சதா போடு. டி? ஆமா. என்ன டி? ஆமா டி. உன்ன பாத்துக்கிறேன், வாயா. யோ, நீ க்ளோஸ். இப்போ நீ என்ன பண்ற? நாம பார்த்த இடத்துல இருந்து படம் போடுற. என்ன சொல்ற? வாடா, சடுகுடு விளையாடிக்கிட்ட படம் பாப்போம். பாலு, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் பா. வாயா தண்ணி பாம்பு. யோ, இனிமே இப்படி நீ மரமெல்லாம் வச்சு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லையா? ஆடு நினைதுன்னு ஓனாயில ஏன் கவலைப்படுது? இத பாரு, நீ ஓனாலும் சரி நாயினாலும் சரி, உனக்கு அதிர்ஷ்டம் ஆரம்பம் ஆயிடுச்சு. அது கிடக்கட்டும், வந்த விஷயத்த சொல்லு. பாலு, இத கொடுத்துருப்பா எங்கயாவது பட்டு போதே. பாலு, நீ அன்னைக்கு சினிமா தியேட்டர்ல எங்க சின்னமா அவமானப்படுத்துறல, அன்னைக்கு பிறந்ததே அவனுக்கு நல்ல காலம். ஓஹோ, நான் செஞ்சது தப்புன்னு ஒத்துக்கிட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னாளா? மன்னிச்சுட்டேன்னு சொல்லு. அது இல்லப்பா, உனக்கு 3 வேளை கறிகள் சோறும் போட்டு மாசம் 500 ரூபாய் சம்பளம் தர வேண்டிட்டாங்க. எதுக்கு அவமானப்படுத்தணுக்கா? அட, அது இல்லையா, எங்க அம்மாவை அவமானப்படுத்துறவங்களுக்கு உடனே அதிக சம்பளம் போட்டு வீட்டுல அடிமை வேலைக்கு வச்சுக்கிறது எங்க அம்மாவோட வழக்கம். ஆனா வேலை ஒண்ணும் பிரமாதம் இல்ல. புல்லு வெட்டுறது, செடிக்கு தண்ணி ஊத்துறது, அம்மா வெளியில வரும்போது போகும்போது குட் மார்னிங் குட் ஈவினிங் சொல்றது, அவ்வளவுதான். நீ என்ன நினைச்ச? சாலையை துவைக்கிறது, சாப்பிட்ட பிளேட்டை கழுவுறதுன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. விசித்திரமா இருக்க. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், தலையை மொத்தம் மொட்டை அடிச்சுக்கணும், மேல சட்டை போடக்கூடாது, நாங்க தர லுங்கிய மட்டும் கட்டிக்கணும். ஏற்கனவே இந்த மாதிரி எங்க வீட்டுல 8 பேர் இருக்காங்க. இப்படி ஒண்ணு இருக்கோ? ஒண்ணு செய்,
உங்க அம்மாவை தலைய மொட்டை அடிச்சுக்க சொல்லு. மேல ஒண்ணும் போடாம ஒரு லுங்கிய மட்டும் கட்டிக்க சொல்லு. என்கிட்ட வந்து வேலை செய்ய சொல்லு. மாசம் 2000 ரூபாய் சம்பளம் தர்றேன். போக 4 வேளை கறியும் சோறும் போறேன்னு சொல்லு. நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு. உங்க அம்மாவை மொட்டை அடிச்சுக்கிட்டு சட்டை இல்லாம வர சொல்லு. மாசம் 2000 ரூபாய் சம்பளம் நான் தரேன்னு சொன்னாமா? அப்படியே சொன்னாரு. அவன் ஆளை விட்டு அடிச்சு உண்டில் பண்றேன். இல்லப்பா, அவனை நானே பைய வாங்குறேன். அப்பதான் மனசு ஆறும். தயவு செஞ்சு இதுல யாரும் தலையிடாதீங்க. அடே எங்க அப்பா, என்ன வெயில்டா, என்ன வெயில்டா மாமோ? என்னடா இந்த உலகத்திலேயே பெரிய மிருகம் எது? யானை. இன்னொரு பெரிய மிருகம் ஒட்டகம். அதுதான் கிடையாது. வேற என்ன? இன்னொரு யானை. பச்சை சங்கரத்துல அறுக்கிறான். இன்னொரு ஆணியா? இந்த விடி. உழைச்சி ஒய்வெடுக்கணும், பசிச்சு சாப்பிடணும் சொல்லுவாங்க. அது கருத்தம் இப்பதான் புரியுது. வேகாத வேலை வேலை செஞ்சு வெறும் சாதத்துல உப்பு போட்டு சாப்பிட்டா கூட அமிர்தமா இருக்கையா? தெரியுது தெரியுது. நீ செஞ்ச தப்புக்கு அவங்க தண்டனை கொடுக்கலன்னாலும் நீ தண்டனை அனுபவிக்கிறதா நியாயம். பொழுது சாயற வரைக்கும் அப்படியே இருக்கணும். பச்சை தண்ணி கூட குடிக்கூடாது. என்ன ஏன் இந்த ஆளை மிலிட்டரியில விட்டாங்களோ தெரியல. நான் இப்பவே சொன்னேன் கேட்டியா? ஒழுங்கா தலையை மொட்டை அடிச்சுக்கிட்டு லுங்கிய கட்டிக்கிட்டு இருந்தா உனக்கு இந்த கதி வந்திருக்குமா? சொன்ன கேட்கல அனுபவி. கே தண்ணி பாம்பு, அந்த சுமதியோட எப்பவும் சுத்திக்கிட்டு இருக்குமா இன்னொரு குட்டி பாம்பு? அது நீதானே வச்சிட்டு இருக்க. ஆமா, அதுக்கு என்னப்போ? அதையும் சேர்த்து தூக்கிட்டு போயிடுவேன். நீ செஞ்சாலும் செய்வே, நமக்கு இருக்கு வம்பு. நான் வர்றேன். என்னையா இது அக்கிரமோ? அந்த திமை பிடிச்ச கதை பண்ண தப்புக்கு அப்பா உன்ன சோறு தான் இல்லாம கட்டி போட்டாரு. ஐயா, கொஞ்சம் மோர்ச கரைச்சு கொண்டாந்துருக்கேன், கொஞ்சம் சாப்பிடியா? நான் இந்த கட்டு கட்டுப்பட்டிருக்கேன் நினைக்கிறியா? இத பாரு, எப்பவும் ஒட்டுக்க, சும்மா ஒரு மரியாதைக்குதான். உங்க அப்பா சொல்றதுக்கு நியாயம் இருக்கு அழகி. நான் அந்த பொண்ணை தண்டிச்சது தப்பு இல்ல, தண்டிச்ச முறைதான் தப்பு. அதுக்கு இந்த தண்டனை எனக்கு தேவைதான். ஆமாயா, நீ அவளுக்கு முத்தம் கொடுத்துட்டான்னு கேட்டதும் எனக்கு ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. கோவம் வந்தா நான் வேலை கொடுக்க முடியாது தானே? அதை விட்டுட்டு என்னென்ன பண்ணிட்டு வந்திருக்கிய? உனக்கு ஒரு ஆளே கிடைக்காத மாதிரி. நான் ஏதோ ஒரு வேகம் அவ திமிர் அடுக்கணும்னு தோணிச்சு. எனக்கு தெரியாம இந்த கதை செஞ்சுட்டேன். நீயே சொல்ல அழகி, நான் செஞ்ச தப்பு தானே? தப்புன்னு சொல்ல முடியாது. அதுக்காக நீ அதையே நினைச்சிட்டு இருக்காத. யோ, கொஞ்சம் மோராது குடியா. எனக்கு வேண்டி எடுத்துட்டு போயிடு. தாகமா இல்ல? தாகமா தான் இருக்கு, ஆனா அதுலயும் ஒரு சுகம் இருக்கு. இது வரைக்கும் நான் அனுபவிச்சதில்லை, இப்ப அனுபவிக்கிறேன். நீ போயிடு. பொழுதோட வீட்டுக்கு வந்து சேர்ந்துரு. சூட ஆக்கி வச்சிருக்கேன், வரேன். இந்த மிட்டிக்கார பசங்களை அதுல இந்த கிழட்டு பசங்களை வெளியவே விடக்கூடாது. உள்ள இருக்கும் போது எஸ் சார் எஸ் சார் சொல்லிட்டு இருப்பாங்க, வெளியே வந்த உடனே நம்மளை மிரட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இருட்டு பசங்க எஸ் சார் எஸ் சார். நீ ஏன் பேசிட்டு இருக்க? சேர போட்டுட்டு தெரிஞ்சு வைக்க. கடந்ததை எடுத்து போட்டுக்கிட்டேன். ஓ, முதலாளி லெட்டர் எழுதிருக்கிறான்ப்பா. என்ன எழுதிருக்காங்க? அவன் என்ன பத்தி கூட அதிகமா கேட்டு எழுதலப்பா. சொந்த பிள்ளைய விசாரிக்கிற மாதிரி உன்னைத்தான் கேட்டு எழுதிருக்கிறான். அதுல வேடிக்கை என்ன தெரியுமா? சனிக்கிழமை சனிக்கிழமை என்ன தேய்ச்சி குளிக்கிறியான்னு வேற கேட்டிருக்கான். வேடிக்கையில அவருக்கு எப்பவுமே என் மேல ரொம்ப பிரியங்க. அப்படியா? எப்படி வேலை செய்யறேன்னு கேட்டிருக்கான். என்ன ஏதோ பார்த்து எழுதுருங்க, உங்களுக்கு சொல்லி கொடுக்கணுமா? முன்னாடி எல்லாம் வேலைக்காரன் விரட்டி விரட்டி அடிப்பான். அவன் எப்படி பண்ணி கைக்குள்ள போட்டுட்டேன்? உங்களே கையில போட்டுக்கிட்டேன். அவர் என்னங்க? இல்ல இல்ல, அது அது வந்து இல்ல. Heh heh.